சட்டப்பேரவை இன்று கூடியதும் தஞ்சாவூர் அருகே நிகழ்ந்த கோவில் தேர் திருவிழாவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் 2 மணித்துளிகள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில், இந்த விபத்து சம்பவம் மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் கூறினார். கேள்வி நேரம் நிறைவடைந்த பின் தேர் விபத்து குறித்து விளக்கம் அளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அரசுக்கு தெரிவிக்காமல் தஞ்சை களிமேடு பகுதியில் தேர் திருவிழா நடைபெற்றதாக தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்து பேசுகையில், தஞ்சை கோயில் திருவிழா விபத்து குறித்து ஒரு நபர் குழு விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறை ஒருங்கிணைந்து செயல்படாததால்தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், ஏற்கனவே மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு பற்றி கருத்து தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்திருந்த நிலையில், தற்போது தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கும் சம்பவம் இந்த அரசின் கவனக்குறைவை காட்டுவதால் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் அரசு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தலைமைச் செயலகத்திற்கு வெளியே எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அத்திவரதரை தரிசனம் செய்யும் வைபவத்தில் பார்க்க சென்ற 50 லட்சம் பக்தர்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி அப்போதைய அதிமுக அரசு பாதுகாப்பு செய்திருந்ததையும், தற்போது தஞ்சையில் நடைபெற்றிருக்கும் சம்பவம் நிர்வாக கவனக்குறைவையை காட்டுகிறது என்றும் கூறினார். குறிப்பாக இதுபோன்ற நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் என்ற மரபு இருந்தும் துண்டிக்காமல் இருந்து 11 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னதாக இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் நயினா நாகேந்திரன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாய் போதாது என்றும், 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவம் குறித்து கவலையடைந்ததுடன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.